ஐஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்ககிட்ட ஏதோ ஒரு செய்தி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா நமக்கு இன்டர்நெட் இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், கரெக்டாக. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் வந்து இன்டர்நெட் அந்த அளவுக்கு இல்லாதனால அவங்க வந்து உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய சில விஷயங்கள் வந்து பொய்யாக கூட இருந்திருக்கு. ஸோ அதில் எகிப்த் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது கிளியோபட்ராவாக இருக்கட்டும், இல்லை மம்மியாக இருக்கட்டும், இல்லை பிரமிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ஞாபகத்துக்கு வரும், கரெக்டாக. ஸோ அதில் வந்து சில உண்மையும் இருக்குது, சில பொய்யும் இருக்குது. இதெல்லாம் உண்மையா இல்லை இதெல்லாம் பொய்யா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். எகிப்த் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா மம்மி, அப்புறம் வந்து பிரமிட். இது ரெண்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும், கரெக்டாக. இப்போ வரைக்குமே ஆராய்ச்சிகள்லாம் அந்த பிரமிடை பற்றி போயிட்டு தான் இருக்குது. பட் அது உருவானதுக்கு ஒரு சில்லியான ரீசன் கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்த முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் வந்து சாக வந்து வென்றணும், நம்ம வந்து சாகவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பிரமிடை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சாவை வெல்றதா எப்பட்றா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே இருந்த மக்கள் வந்து நான் இப்போ செத்து போகவே கூடாது, நான் வாழ்ந்துட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிரமிட் அப்படின்னு வந்து கட்டியிருக்காங்க. அங்கே மம்மி அப்படிங்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நான் செத்து போனாலுமே வந்து என் பாடி வந்து அழுகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பதப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு மெத்தடு தான் வந்து இந்த மம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவங்க வந்து பிரமிடை வந்து உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி வந்து ஆளுக்கு ஒரு பிரமிட், அதாவது நான் இப்போ ஒரு பிரமிட் எனக்கு வேணும் அப்படின்னா உருவாக்கிக்குவோம், உள்ளே வந்து என்னோடய தங்க காசு, நான் என்ன வேலை செஞ்சேன், என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நான் எழுதி வச்சுக்குவேன். அங்கே மம்மியை பாதுகாப்புற மாதிரி என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நானே ஒரு டேபிள் மாதிரி ஒன்று போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம், ஓகேவா. ஸோ அது வந்து அழுகி போகக்கூடாது, இல்லை கெட்டு போகக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணது தான் இந்த பிரமிட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. மம்மி அப்படிங்கிறதும் வந்து அவங்க இறந்து போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிரமிடும் இந்த மம்மிஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தானே இருக்குது. நமக்கு அப்படி ஒருவேளை சாகிறத வந்து தடுக்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளும் அப்படி ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து அங்கே நடக்காது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ அதனால உருவானதான் இந்த பிரமிடும் மம்மிஸும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இந்த உலகத்தில் ஒரு உண்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுவே ஒரு பொய்யை வந்து ஈஸியாக வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொல்லலாம், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேற்றுகிரகவாசிகள் கதை. என்னதான் வேற்றுகிரக வாசி அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து நிறையா பேர் வந்து அதை ஆச்சரியப்பட்டு அதை ஓப்பன் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் எகிப்து மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரமிடெல்லாம் கட்டினது வந்து வேற்றுகிரக வாசிகள் தான் அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்பிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க அது மனிதர்கள் தான் கட்டப்பட்டது, வேற்றுகிரக வாசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் இருந்த வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்களால் கட்டவே முடியாது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் சொன்னாலுமே வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க மனிதர்கள் கட்ட முடியலனாலும் அவங்க தான் கட்டியிருக்காங்க, வேற்றுகிரக வாசிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் ஒரு பிரமிடில் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் செதுக்கி இருக்க மாதிரி வந்து அங்கே யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற அவங்களோட ஃபேஸை வந்து செதுக்கி வச்சுருக்காங்களாம். ஸோ அதுக்கும் வந்து இவங்க சொல்கிறது வந்து ஸ்லைட்டாக வந்து லிங்க் ஆகுது, வேற்றுகிரகவாசிகள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒருவேளை வேற்றுகிரகவாசிகள் தான் இந்த பிரமிடை கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4000 வருஷமாக ஒரு கோபுரம் நிற்கிது அப்படிங்கிறதுக்காக வந்து அது வேற்றுகிரகவாசிகள் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு லாஜிக்குமே இல்லைங்க. இது மனிதர்களால் தான் கட்டப்பட்டிருக்கும் கட்டியிருக்க முடியும், வேற்றுகிரகவாசிகளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க மாதிரி மக்களாட்சி வந்து எந்த கண்ட்ரிலையுமே நடக்கல அப்போது, அதுக்கு பதிலாக வந்து மன்னர்கள் ஆட்சி தான் நடந்துட்டு வந்திருக்கு, ஓகேவா. ஸோ அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பர்வேன் மன்னோட 7 கிளியோபட்ரா ராணி தான் வந்து கடைசியாக ஆட்சி செஞ்ச ராணி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஷேக்ஸ்பியர் நாடகத்திலிருந்து அவங்க ஏற்றிய ஒரு பிரபல பட தயாரிப்பாளர் அவர் வரைக்கும் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இவங்க தான் இந்த உலகத்திலே மிக அழகி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறையா போற்றியும் பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. ஆனால் வந்து உண்மையிலேயே என்ன அப்படின்னா, ரொமானியா நாட்டில் அந்த காயின் வந்து இவங்களோட ஃபேஸ் அச்சிடப்பட்டு ரிலீஸ் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது, இவங்களுக்கு பசங்களுக்கு உண்டான பாதி ஃபேஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க அழகி கிடையாது, அவங்க வந்து புத்திசாலி தான், ஆனால் அவங்க அழகி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலுமே சொல்லப்படல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து புத்திசாலி அப்படிங்கிறது வந்து எல்லா ஹிஸ்ட்ரியிலுமே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்கும், கரெக்டாக. இப்போ இந்தியா அப்படின்னா தாஜ்மஹால், இல்லை தாஜ்மஹால் அப்படின்னா இந்தியா. அதே மாதிரி எகிப்துக்கு வந்து பிரமிட், இல்லை பிரமிட் அப்படின்னாலே எகிப்த் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம், கரெக்டாக.
ஸோ அந்த பிரமிடை பற்றி நிறைய வதந்திகள் வந்து பரப்பப்பட்டிருக்கு முதல்ல, இப்போல்லாம் முதல்ல ஓகேவா. ஸோ அப்படி ஒரு பரப்பு தான் என்ன அப்படின்னா, இந்த பிரமிட் வந்து பிளான் பண்ணலாம் கட்டலைங்க, ஏதோ கட்டணும்னு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரமிட்லலாம் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா டம்மியே கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிஷா அப்படிங்கிற நகரத்தில் இருக்க பிரமிடில் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க புதுசாக ஒரு லாங்குவேஜே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஹைட்ரோகிளிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், ஹைட்ரோகிளிப்ஸ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே அவங்க வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரோகிளிப்ஸ் அப்படிங்கிற லாங்குவேஜில் வந்து நிறையா பொருள்கள், அதாவது நிறையா மார்க்ஸ் எழுதி போட்டிருக்காங்க, அந்த பிரமிடில் வந்து எழுதி வச்சிருக்காங்க, கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் மக்களால் நம்பப்படுது, ஓமா பிரமிட்ஸ்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களால நம்ப முடியுது. ஸோ அது வரைக்குமே வந்து உள்ள ஒன்றும் இல்லைங்க, சும்மா டம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்த மக்கள் கூட இந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லைங்க, பிரமிட்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்பவே ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்த இந்த கட்டுக்கதைகள் எகிப்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ்.